zombie apocalypse. Hi, hello brothers, welcome back to Smart Tamil. So, நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல் டு நைட் அப்டேட் தான். ஸோ இன்றைக்கி நைட் ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு வேறு லெவலில் ஒரு அப்டேட் இருக்கு, கண்டிப்பாக அதை பற்றி பேசலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசு புதுசாக நிறைய எமோட்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்கானுங்க, அதில் ஒரு சிலதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன எப்படி இப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டோர் எதாவது கொடுத்துருக்கானுங்க, ஓ பேஜா சரி ரைட் விடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்மார்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நைட்டு கனவுல கான்ஜுரிங் போய் அமுச்சு விட்ருவோம், பார்த்துக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் மறக்காமல் செஞ்சுருங்க, ஈவன் அந்த பெல்லையும் கிளிக் பண்ணி விட்ருங்க, ஓகேவா? இப்போ நாம் இன்றைக்கி நைட்டு வரப்போகிற அப்டேட்டை பற்றி பார்த்துருவோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நைட் என்ன அப்டேட் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு லெவலில், ரொம்ப நாளாக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட் அப்டேட்டில் வரப்போகுது. ஸோ டர்க்கி பேட் ரீசார்ஜ் ஃபைனலி பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம இந்தியன் சர்வரில் நீங்கள் வந்து பார்க்கலாம். சரி, எவ்வளோ டைமண்ட் ப்ரோ இது வாங்குறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 300 டைமண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சர்வரில் 500 டைமண்ட் கொடுத்துருக்கானுங்க, நம்ம சர்வரில் கண்டிப்பாக ஒரு 300 டைமண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கே. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைபர் பவுண்டி ஈவெண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு விட்டுருந்தாங்க இல்லையா சக்கூராவோட ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கால் பேக் ஈவெண்ட் நம்மளுக்கு தந்தால் பன்னி ஈவெண்ட்டை விட்டுருக்கானுங்க. இதை விட்டு ஆக்சுவலாக இன்னொரு விஷயமும் இருக்குது, என்ன அப்படின்னு ஸ்டோரில் வந்து அதுக்கான எமோட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, டர்க்கி பெட் ஸ்கின்ஸோட எமோட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று ஸ்கின்ஸ் இது ஆக்சுவலாக. ஸோ இது ஸ்கின்ஸு. ஸோ எமோட்ஸ் எங்கே இருக்குது? எமோட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா. ஆட் விடுது, ஏ ஆட் விடுதுயா, இங்கே பாருங்க. அப்புறம் என்னது இது? ஓ வேறு லெவல், ட்ராகன் வேலையெல்லாம் காட்டுது. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா பார்க்குறது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்னிங் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் ஈவெண்ட்டில் வரலாம், இன்றைக்கி நைட் 12 மணிக்கே வந்துடும். ஸோ எத்தனை பேர் இந்த டர்க்கி பெட் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற மேட்டரை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, நல்லா தான் இருக்குது, எனக்கும் தோணுது, எனக்கும் பிடிச்சிருக்கு, ஓகே நைஸ் அப்படின்னு தோணுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லலாம். வாங்க, அடுத்த கோல்டு ராயில் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபாரின் சர்வரில் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துறேன். ஓகே, இங்கே சேஞ்ச் பண்ணல, வாங்க போய் பார்ப்போம் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், அடுத்து நான் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான எமௌண்ட் இருக்குது. ஆக்சுவலாக பூயா எமௌண்ட் பார்த்திங்கன்னா இதுக்கு மாதிரி ஒன்று பார்த்துருப்பீங்க, பட் இந்த பூயா எமௌண்ட் பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே ஒரு பலூன் இருக்குது காத்தடிக்கிறது, அது அப்படியே பலூன் அடிக்க வச்சு அப்படியே டமால்னு வெடித்து பூயா அப்படின்னு சொல்லிட்டு வருது. பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ஆட்டகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எமௌண்ட்டை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அது கண்டிப்பாக அது எலக்ட் பாஸில் வராது, அதை மட்டும் நான் கன்ஃபார்ம் சொல்லிக்கிறேன். ஏன்னா பூயா எமௌண்ட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா செம காஸ்ட்லியாக விட்டானுங்க. ஸோ அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாக வரதுக்கான வாய்ப்புகள் தான் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ இந்த எமௌண்ட் எப்படி இருக்குது, இந்த பூயா எமௌண்ட் வாங்குவீங்களா, ஆல்ரெடி யார் யாரெல்லாம் பூயா அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா பூயா எமௌண்ட்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா பூயா போடும்போது பூயா அமௌண்ட்டை வச்சுட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் எமௌண்ட் தான், ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் நடக்க போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எமௌண்ட் விட போகிறதா இருக்காங்க. ரெண்டு கன் எடுத்து இந்த குரோனோட கேரக்டர், இந்த குரோனோ கேரக்டர் பார்த்திங்கன்னா இது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் அது கொஞ்சம் வேகமாக குருடும் ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து கப் எடுத்து காட்டும், சும்மா ஃபைட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து கப் எடுத்து காட்டுற மாதிரி இந்த எமௌண்ட்டு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் இருப்பாங்க. ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் வந்து அந்த டோர்னமெண்ட் நடக்கும்போது மேபி ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படின்னு கூட வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா ஏதாவது ஈவெண்ட் வச்சு அதில் கூட நம்மளுக்கு கொடுக்கலாம், வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு எமௌண்ட் தான் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறது எனக்கு வந்து இந்த மிஸ்டர் பீன் எமௌண்ட் மாதிரியே இருந்துச்சு. மிஸ்டர் பீன் இப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் கையாடிக்கிட்டு இருப்பா, இதே மாதிரி தான், இதே மாதிரி தான், எத்தனை பேருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். அந்த சீனெல்லாம் யார் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே கும்முடுற மாதிரி ஒரு எமௌண்ட்டு படுறா, வணக்கம்லாம் வச்சுருந்தா படுறா வேறு லெவல். நம்ம எங்கே போனாலும் நம்ம வணக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. ஸோ வணக்கம் எமௌண்ட்டு இது மாதிரி புது புது எமௌண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ எமௌண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இதில் இப்போ காமிச்ச எமௌண்ட்டில் உங்களுக்கு எந்த எமௌண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்து நான் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்த கேள்வி. ஸோ அடுத்து என்ன கோல்டு ராயல் வரப்போகுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ எம் ஆல் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
ஆக்சுவலாக அது ஒரு கோட்டு. ஸோ அது பண்டில் பேர் கிடையாது. ஸோ இந்த பண்டில் தான் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கோல்ட் ராயில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்கேஸ் இது வந்து கோல்ட் ராயில் மிஸ் ஆச்சு அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எஃப் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. ஸோ ஃப்ரீ ஃபயர் ரிவார்ட்ஸா, ஓகே, எஃப்எஃப் டோக்கன் ரிவார்ட்ஸ் மன்னிச்சிக்கங்க. ஸோ அந்த ரிவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்டில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பட் இதில் விஎஃப்எக்ஸ் எதுவுமே கிடையாது. இதே மாதிரி ஒரு மேல் பண்டிலும் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஃபீமேல் பண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபாரின் சர்வீஸில் லான்ச் பண்ணிட்டாங்க போல இருக்குது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நல்லா தான் இருக்குது. அந்த கண்ணாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் பர்பிள் பர்பிளாக இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்வான்ஸ் சர்வர் முடிஞ்சு மெயின் சர்வருக்கு அப்டேட் வரும்போது தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கேட்டால் பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் விட இன்னொரு பண்டில் இருக்கும், ரெட் கலரில் பார்த்திங்கன்னா ஒரு பண்டில். ஸோ அந்த பண்டில் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருவோம், பட் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரிஞ்சில்ல. பட் இந்த பண்டில் எப்படி இருக்கு, நல்லா தான் இருக்குது, ஓரளவுக்கு ஓகே அப்படின் தான் சொல்லுவேன். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் விஎஃப்எக்ஸ் சுத்தமாக கிடையவே கிடையாது. கோல்ட் ராயல் பண்டில் எந்த பண்டிலையுமே பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் வந்ததே கிடையாது, ஓகேவா. ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் டான்சர் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டில் இருக்கு இல்லையா, கூட பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் கொடுத்துருக்க மாட்டானுங்க. கோல்ட் ராயில் ஸ்ட்ரீட் டான்சர் பண்டில் அது நானே மறந்துட்டேன், சரி விடுங்க. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த ஆர்டிக் ப்ளூ அப்புறம் ஸ்ட்ரீட் டான்சர் பண்டில்லாம் பார்த்தீங்கன்னா மேஜிக் க்யூப்ல விட்டுருந்தானுங்க ஃபாரின்ஸ் வரும். நானே கொஞ்சம் பார்த்து ஷாக் ஆகியிருந்தேன், எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரில. பட் அதில் வந்து கொடுத்துருந்தானுங்க. பட் நம்மளுக்கு வருமானு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு பார்ஷியலாக டவுட்டாக தான் இருக்குது, 50-50 சான்சஸ் இருக்குது. ஏன்னா நாம் விளாட்றது பார்த்திங்கன்னா ஃபாரின் சர்வரோட அட்வான்ஸ் சர்வர். ஸோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இல்லாமலையும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரை சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட் நடக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்தியா அப்புறம் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் அப்புறம் பாகிஸ்தான், பங்களாதேஷ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டீம் மூணு சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் வந்து நடக்குது. அதாவது இப்போது இந்தியாவில் நடந்தது FFIC நடந்துச்சு, FFBC நடந்துச்சு, அதே மாதிரி FFPC அப்படின்னு சொல்லி ஒன்று நடந்துச்சு. ஸோ அந்த டோர்னமெண்ட்ஸில் ஜெயித்த டாப் 6 டீம்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து மூணு ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு மூணு குரூப் பிரித்து டோர்னமெண்ட்ஸ் ட்ரை சீரீஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்தியா பாகிஸ்தான் மட்டும் கிடையாது, மற்ற சர்வஸ் இந்தோனேஷியா பிரேசில் அது மாதிரி அவங்கவுங்க நியர்பை ரீஜன்ஸில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா வச்சுக்கிட்டு இருக்காங்க பெஸ்ட்டு ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து எந்த டீம் வின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்தியன் சப்போர்ட் தான். அது கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ரீ ஃபயராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம இந்தியாவுக்கு தான் சப்போர்ட்டு. அப்படியே மிஞ்சி போனால் கூட பங்களாதேஷ் தான் ஜெயிக்கிடும் போது வர பாகிஸ்தான் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் வந்து ரிவார்ட்ஸ், ஸோ அந்த ரிவார்ட்ஸை பற்றி எதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து அஃபிஷியலாக டோர்னமெண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் பாகிஸ்தான் இவங்க இன்னும் மென்ஷன் பண்ணல. பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் எந்த ரிவார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, அதான் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம். பட் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க கூடிய சேதத்தில். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்மார்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணாமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்திங்க அப்படின்னா நைட்டு கனவுல காஞ்சரிங் போய் கன்ஃபார்மு. ஓகே கைஸ், அண்டில் தென், டடா பை பை, பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட், டடா.